ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இனிய இல்லம் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மழைங்க. மழையில் எனக்கு நல்லா சளி பிடிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி காரமாக பெப்பர் சிக்கன் செய்து சாப்பிட்லாம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் லவங்கப்பூ, பட்டை, சோம்பு எல்லாம் சேர்த்துருங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ அதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலே சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் உப்பில் வேகட்டும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கனில். இப்போ அதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நான் அரிசி ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி ஊற வச்ச தண்ணி ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா அந்த மிளகு காரம் இறங்கி சிக்கன் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது பாருங்கள். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இது காரம் போதுமானதாக இருக்கும், அதனால தான் நான் இன்றைக்கி தனி மிளகாத்தூள் சேர்க்கலை. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.